ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். இந்த கொரோனா கால ஊரடங்கு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல இருந்துட்டு இருக்கோம். பல அரசியல் நிகழ்வுகளும் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது, அதுக்காக நம்ம பேசி கொண்டுதான் இருக்கோம். பாமகவில இருந்து நீங்க விலகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் அந்த பாமகவின் மீதான பாசம் உங்களுக்கு நிறைய இருந்துட்டேதான் இருக்குது. பாமகவை பற்றியான தலைப்புகள் எடுக்கும் போது உங்களையே தான் நான் கூப்பி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படல. பட் நீங்க பாமகவை ஒட்டியான பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல நீங்க எழுதுறது பெரிய அளவுக்கு நிறைய பேர் பாக்குறதுனால உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். இன்னைக்கு காடுவெட்டி குருவுடைய நினைவு நாள். இன்னைக்கு அவரை பற்றி ஒரு பதிவு ஒண்ணு படிச்சேன் நான் உங்களுடைய இத. குருவை பற்றியான நினைவடைகளை பாமகவினர் பகிர்வதை விட நீங்க அவரோட பயணித்தவர், ஆனா அந்த கட்சியில இருந்து வெளியேறிய பின்பும் அவரை பத்தி எழுதுறீங்க. என்ன நினைக்கிறீங்க காடுவெட்டி குருவை பற்றி? இல்லைங்க, மாவீரன் காடுவெட்டி குரு அவரோட பழகினது நான் அரசியலுக்கானது அல்லங்க. ஏன்னா நான் பாமகவில் சேர்றதுக்கு முன்னாடியே 2010, 2011, 2012 இந்த வருஷங்களில் அவர் வந்து அந்த சாதி கலப்பு திருமணங்களுக்கு எதிராக, அதாவது நாடக காதல் அப்படிங்கிற பெயரில் நடக்கக்கூடிய அந்த வன்முறை சம்பவங்கள், பெண் கடத்தல் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கும்போது அதை மிக கடுமையாக தமிழ்நாட்டில் எடுத்தவரில் முதன்மையானவர் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள். அந்த காலகட்டத்தில் நானும் அதே போல கொங்கு மண்டலத்தில் ஒரு இயக்கமே உருவாக்கி, கலப்பு திருமணத்துக்கு எதிரான இயக்கமாக உருவாக்கி கரூரில் முதன்மையாக ஒரு கூட்டம் நடத்தினோம். அதன் பிறகு வார இதழில், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வார இதழ்களையுமே, நீங்கள் முதன்மையான வார இதழ் அனைத்துமே காடுவெட்டி குரு அவர்களையும் என்னை பற்றியும் ஒரு சாதி வரிகளாக சித்தரித்து பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவரோட எனக்கு நட்பு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய கார் எரிக்கப்பட்டது. நறுமுறி சம்பவம் நடந்த போது என்னுடைய கார் எரிக்கப்பட்டது. அப்பொழுது தொலைபேசியில் என் தொடர்பு கொண்டு அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் பேசினார்கள். தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய பேரியக்கம் துவங்கிய போது திருச்சி நடைபெற்ற கூட்டத்தில் தான் முதல் முறையாக மாவீரன் குரு அண்ணா அவர்கள் கலந்து கொண்டார். அப்பொழுதுதான் நான் நேரடியாக சென்று அவரோடு பேசினேன். அப்போ நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு ஏதோ ஒரு வன்முறை மனிதர் மாதிரியும், ஒரு ரொம்ப கொடூரமான மனிதர் மாதிரியும் சித்தரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நானும் கேள்விப்படுகிறனுடைய நேரடியாக பார்த்த பிறகுதான் அவருடைய தன்மை, ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், ஒரு குழந்தையான உள்ளம் கொண்டவர் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன். அவர் சொன்னாரு, நாம் வந்து எல்லா சமுதாயங்களையும் மதிக்கணும், அவர்களும் நம்மை போலவே வாழ வேண்டும். ஆனால் இந்த மாதிரி நம்முடைய ஒரு 20 ஆண்டுகள் நம்ம வந்து பொத்தி பொத்தி வளர்த்தக்கூடிய நம்ம பெண்களை வந்து இப்படி ஏமாத்திட்டு போகிறதுனால தான் நம்ம கோபம் வருதுன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல மனிதனாக பேசினார். நான் வந்து ஒரு சாதிய தலைவனாக கூட நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த மாதிரி அவர் இல்லை. ஒரு வன்னியர் சமுதாயத்தின் மாபெரும் தலைவராக இருந்தாலும் கூட அவர் அப்படிப்பட்ட சாதி வெறினால் இல்லாமல் ஒரு தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவனாக, தமிழ் தேசியவாதியாகத்தான் நான் அவர் பார்த்தேன். அதனால் அவரோட நட்புங்கிறது எனக்கு வந்து அரசியல் கடந்தது. நீ பாமகவில் சேர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே இது. நான் பாமகவில் சேர்ந்த பிறகு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் சந்திக்கவர் இல்லைங்கிறத உண்மை. அதனால இடையில தொலைபேசியில் மட்டும் தான் பேச முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பாமக சேர்றதுக்கு முன்னாடி அவர் கோயம்புத்தூர் எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா கொங்கு மண்டலத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், மரியாதை கொண்டவர், மரியாதையோடு அழைக்கிற மக்கள் நிறைந்த பகுதின்னு சொல்லி இந்த பகுதியை பற்றி பெருமையாக சொல்வார். ஏன்னா நீங்கள் காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நிறைய பேருக்கு பல விஷயம் தெரியாது. அவர் சிறந்த படிப்பாளி. அவருடைய வீட்டுக்கு போனோம்னா ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது. அத்தனை நூல்கள் படிச்சிருக்கார். அவர் எம்ஏ பட்டதாரி, நிறைய நூல்களை, சிந்தனைவாதிகளுடைய நூல்கள் எல்லாம் படித்தவர். ஏதோ ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆள் கிடையாது அவர். அவர் மிக ஒரு அறிஞர் அளவுக்கு தன்னுடைய மனதை, தன்னுடைய நுட்பத்தை உயர்த்தி கொண்ட ஒரு மாமனிதர் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள். அவருடைய அந்த வாழ்க்கை என்பது உண்மையிலேயே தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாடம் தான் சொல்லுங்க. நான் நீங்க கேட்ட கேள்வி கூட அவரோட எப்படி பழக்கம்னு கேட்டீங்க, இதுல எனக்கு பழக்கம், ஒரு சமுதாய ரீதியா பழக்கம். ஆனா தமிழ் தேசியவாதியா நான் எப்படி ஐயா கோவை செல்கிற அவர்களை நான் ஏற்று விரும்பினானோ அதே போல ஒரு மாபெரும் தலைவரா வந்து நான் அவரை பார்த்தேன், பழகினேன். உண்மையிலேயே வந்து ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற கருத்து. இல்ல, ஒரு தமிழ் தேசியவாதியா நீங்க பார்த்ததா சொல்றீங்க அவரை. ஒரு தமிழக மக்கள்ல ஒரு பிரிவால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவரா தானே பலருடைய பார்வை அவர் மேல இருந்தது. அதே சமயம் மறுக்கவே இல்லைங்க, இப்போ ஒவ்வொருவருமே விரும்பி ஒரு சமுதாயத்துல யாரும் பிறக்கல. நான் வந்து கொங்குவேலா சமுதாயத்துல பிறக்கோன்னு சொல்லி நான் திட்டம் போட்டெல்லாம் பிறக்கல. அவரு அப்படிதான் வன்னியர் சமுதாயத்துல பிறக்கோன்னு எல்லாம் விரும்பியா பிறந்தாரு.
அந்த சமுதாயத்துல பிறந்தார். அந்த தன்னுடைய சொந்த வந்த உறவுகளை வந்து பண்படுத்துறது, பக்குவப்படுத்துறது, நல்வழிப்படுத்துன்னு போகும்போது இப்ப அதுக்கான அமைப்பு வரும்போது நாம அதை பேசித்தாகணும். இப்போ அவரு நீங்க மறுத்தினாலும் சரி, இப்ப நான் பாமக இல்லை ஆனாலும் ஒருபோது நான் மறுத்து பேச மாட்டேன். மிக பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம், தமிழ்நாட்டுல முதன்மையான சமுதாயம் அதுதான். மக்கள் தொகையில அவர்கள் வந்து நீங்க குடிய, அவர் முக்கியமா மாவீரன் காட்டோடி குரு சொன்னது, குடிச்சு குடிச்சு வீணா போறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனைப்பட்டார். ஒவ்வொரு மாநாடுகள்லயும் ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் வந்து கடுமையா சொல்லுவார், நீங்க குடிக்காத படிம்பார். அப்ப அந்த சமுதாய திருத்தத்திற்காக அவர் கடுமையா பேசினார். நீங்க மாநாடுகள்ல அவர் பேசிய வார்த்தைகள் கூட அந்த சமுதாய, இப்போ தமிழ்நாட்டுல பாருங்க எந்த மாநாடுகள்லயும் நடிப்பாங்க தலைவர்கள் எல்லாமே, ஆனா அவர் தன்னுடைய சமுதாய மாநாடுகள்ல கூட்டங்கள்ல மேடைகள்ல வன்னியர்ல வந்து கடுமையா திட்டி பேசினார். இப்படி ஒழுக்குமாறு, இப்படி சரியாரு, நீ படி, குடும்பத்தை பாத்துக்க, தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி நல்வழிப்படுத்தினார். அப்ப தன்னுடைய சமுதாயத்தின் மீது இன்னொருவர் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு முரண்பாட தாக்குதல் நடத்தும் போது அதை கடுமையா எடுத்தனால நாம் வந்து ஒரு சமுதாயம் தலைவரா வந்து அடையாளப்படுத்தணும். அந்த சமுதாயத்தின் தலைவர் அப்படிங்கிறத அவர் மறுத்தாரா? நான் மறுக்க வேண்டியது இல்லை. வன்னியர் சங்கத்தின் தலைவராக தான் இருந்தாரு, வாழ்ந்தாரு, வன்னியர் சங்க தலைவராகவும் மறைந்தார். இன்னும் சொல்ல போனா நிரந்தர தலைவர் வன்னியர் சங்கத்தின் சொல்லி அவங்க என்னைக்கும் சொல்றாங்க. அதனால நீங்க அது வந்து ஒரு சாதிய தலைவர் அப்படின்னு சொல்றதுல எந்த சிறுமையும் கிடையாது, அது ஒரு பெருமைதான். ஒரு மாபெரும் சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு தலைவரா நீங்க வன்னியர் சமுதாயத்துல பிறந்தா கூட, சமுதாயத்தின் வச்சு அயக்கம் நடத்திருந்தா கூட, அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை பாருங்க. ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு சின்ன வீடு, சாதாரண குடிச்ச வீடுல வாழ்ந்தார். அவர் நினைச்சிருந்தா நீ மாட மாடுகள் பிரமாணமா கட்டிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் வந்து 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து பேரம் பேசினாங்க. அந்த தொழில் நடத்த பேர சொல்ல விரும்பல, ஆனா இவர் மறுத்தார். அந்த பகுதி மக்களுடைய வாழ்வுதான் முக்கியம்னு சொல்லி நீங்க உண்மையா வாழ்ந்தார். நீங்க அவர் மறைஞ்ச போது மதேஷ், நான் 2 நாள் அங்க முழுமையா இருந்தேன், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வண்டி கிடையாது, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். நீங்க ஆயிரக்கணக்கில் வந்து அழுதாங்க. நீங்க ராசா போயிட்டே மகராசா போயிட்டே உண்மையா அழுதாங்க. நீ உண்மையிலேயே அங்க போனவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு பார்மாலிட்டிக்கா சொல்ல, உண்மையிலே கண்ணீர் சிந்தினாங்க. நீ மாவீரனுடைய அந்த சிதை இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்தாங்க. தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து எல்லாம் பேசும்போது அவரை பத்தி பெருமையா சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான சமுதாய தலைவர்னா அது அவரு தான். அதனால நீங்க அவர் வந்து நம்ம எந்த வகையிலும் குறைச்சு சொல்றதுல நான் விரும்ப மாட்டேன். நான் வந்து பாமகவுல இல்லை, ஒரு நல்ல தலைவரை, தமிழ் தேசியவாதியை நான் வந்து சாதிய தலைவராக வந்து கருதுறாங்கிறது என்ன கருத்து. அவருடைய மேடை பேச்சுகள்ல அதிகமா வந்து ஜெயலலிதா, கலைஞர் போன்ற தலைவர்களை எல்லாரையுமே ஒருமையில சாடுறது எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது என்ன மாதிரி போக்கு அது அவர் அதிகமா பயன்படுத்தினாரு? இந்த நேரத்துல அவரை பற்றி பேசும்போது நம்ம இதையும் பேசிதான் ஆகணும். இல்ல தவறு இல்லைங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பாரம்பரிய பெருமை உண்டு, ஒரு வழக்கம் உண்டு, பழக்க வழக்கம் உண்டு. இப்ப நீங்க கொங்குமானத்தை எடுத்தீங்கன்னா சின்ன குழந்தையிலிருந்து யார பார்த்தாலும் வாங்க வாங்கன்னு பேசுவாங்க. நீங்க என்னுடைய பையனே எடுத்துக்கங்க, வயசு வந்து 11 ஆச்சு, வாரத்து நாள் வாங்க வாங்கன்னு பேசுவார். இது நீங்க என்ன மத சைட்லாம் போனீங்கன்னா அது ஒரு மாதிரி, சென்னை தமிழ் ஒரு மாதிரி, அது மாதிரி அந்த சைடு தமிழ் ஒரு மாதிரி. அவங்க பேசுறது ஒருமை இல்லது, அது கடவுள் எப்படி வந்து சித்தரில் பாடல்ல வா போன ஒருமையதான் பேசுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு மனிதருடைய பகுதியுடைய பழக்கம். இன்னும் சொன்னா நீங்க ஜெயலலிதா அம்மையாரையோ கலைஞரையோ வந்து கடுமையா பேசினாங்கிறது உண்மை, ஆனா அது அரசியலுக்கானதுதான். நீங்க அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அவர் மீதே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு, குண்டர் சட்டம், இந்தியாவிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அதிக அளவு அந்த 2 பிரிவுகள்ல சிறையில வந்து நீண்ட நாள் அடைச்சு வச்சது இவர் மட்டும்தான். இப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னா இவர் பேசினாங்கன்னா அந்த பகுதி மக்கள் எழுச்சி ஆகிறாங்க. அதிமுக திமுக இருந்தா கூட அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து அன்னைக்கு பாமக சேர்ந்தாங்க, காரணம் மாவீரன் குருனுடைய பேச்சு. அப்ப என்னன்னா அரசுக்கு வந்து இவர் ஒடுக்கணும்னா நீங்க சொல்லுங்க, ஜெயலலிதாவும் கலைஞரும் சட்டத்துக்கு வந்து ஒரு துள்ளி கூட மாறுபடாம ஆட்சி நடத்தினாங்களா? எல்லாத்தையும் தெரியும். சட்டத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க, வன்முறையை வந்து அவங்களே ஏய் விட்டாங்க, ஏதாவது நடந்த விஷயம்தான், நீங்க மறுக்கலாம். அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர்கள் இயக்கம் நடத்தும் போது தடை வரும்போது முதலமைச்சரை வந்து பேச வேண்டியது அவசியமாகிறது. மக்கள் பேசுறத தலைவராக இருந்து பிரதிபலிச்சார். அதனால இந்த உரிமையை நீங்க சொன்னீங்கன்னா இது அரசியலுக்காக பொதுவான விஷயம் தான். நீங்க பாமகவுல இல்லை என்றாலும் பாமகவின் வளர்ச்சியில் காடுவெட்டி குருவின் பங்கு எந்த அளவுக்கு இருந்தது சார்? பாமகவுல மாவீரனுடைய பங்கு அளப்பரியதுங்க. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை கூட கவனிக்காம, சொந்த நலனையோட பாதுகாப்பு பத்தி கவலையப்படாம, இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அவர் குடும்பம் இன்னைக்கு வறுமையில் கடல் தான் வாடுது. இப்ப அந்த அளவுக்கு வந்து குடும்பம் நலன் அப்படிங்கிறத பத்தி எல்லளவும் சிந்திக்காம மக்களுக்காக வாழ்ந்தார். எங்கே பாதிப்புனாலும் போனார். இன்னும் சொன்னீங்கன்னா
இரட்டை குவளை முறை தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலத்தில் இருந்து மார்க்கில் இருந்தது, எல்லா மாவட்டத்திலும் இருந்தது. ஆனா நீங்க சொல்றது வன்னியர் சங்க தலைவராக இருந்து கொண்டு இரட்டை குவளை முறையை ஒழிக்க வேண்டும் என்று கடுமையா போராடினார். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து ஒரு பகுதியில இறந்துடுறாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோ அதை அந்த வழியா அந்த பிணங்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லி சபவரும் போகலாம் தடுத்தா கூட அதையெல்லாம் எதிர்த்து போராடியவர் அவரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக வாழ்ந்தான்னு சொல்லி தப்பான நம்ம ஒரு முறை வச்சதுனால எல்லாருமே அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல மாவீரன் குரு அவர்கள் வந்து 7 சிறைகளும் திறந்தார் ஒரே நாள்ல. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உழைச்சது பாமகவுக்கு பெரிய பலமா இருந்ததுங்க. நீங்க பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையில அது ஒரு வன்முறை சித்தாந்தம் அப்படின்னு வந்து ஒரு கருத்து பரவலாக இருந்த காலகட்டத்துல மாவீரன் காடுபேட்டி கூறியருடைய செயல்பாடுகளை வந்து நேர்ல அருகில் இருந்து பார்த்த போது தெரிஞ்சது அவர் வந்து ஒருபோதும் யாரை வந்து அடக்கிறது ஒடுக்கிறது அந்த மாதிரி செயலை அனுமதிச்சது கிடையாது. எனவே இது போன்ற செயலாளர் அரியூர்ல மாவட்டங்கள்ல திருச்சி மாவட்டங்கள்ல அதே மாதிரி அவர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல வந்து எல்லா சமுதாய மக்களும் அவர் ஆதரிச்சாங்க. 2 முறை அவர் எம்எல்ஏ வந்து முடிஞ்சதுங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இருந்தாருன்னா ஆயிருக்க முடியாது. அதனால பாமகவுக்கு அவரால் மிகப்பெரிய பலம் தான். அவர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்ல முடியும். நீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் சொல்றேன் மாவீரன் குரு இருந்தாருன்னா இன்னைக்கு பாமகவோட மிக நெருக்கமா இருந்திருப்பாங்க. அவர் இல்லாத வந்து அவங்க மிகப்பெரிய இழப்பா கருதுறாங்க. அது ஒரு பாமகவுக்கு இழப்பு தான். வட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நான் வட மாவட்டத்தை சேர்ந்தவன் அதிகப்படியான குருவுடைய படங்கள் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பல ஆக்ரோஷமான வசனங்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இன்னைக்கும் அந்த இளைஞர்கள் சுத்திட்டு இருக்காங்க. குருவை அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஹீரோவா பார்த்தாங்க. இது இன்னைக்கு இருக்கிற வளரும் தலைமுறையும் அப்படி இருக்குது. ஆனா அந்த வசனங்கள் அப்படி எழுதுறது நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? சில வார்த்தைகள் எல்லாம் அது நான் பாத்தேங்க. அது தப்புங்க. அது உணர்ச்சிகரமா ஒரு செயல் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் தேவையில்லாத சமூகத்துல வந்து அது வன்முறை தூண்டு நான் தான் எங்க சமுதாயம் தான் பெருசுன்னா இன்னொரு சமுதாயம் கோவப்படு. இதை வந்து நீங்க 1980களுக்கு பின்னாடி சேத்தியா தோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குது, கடலூர் மாவட்டம் பாடல்ல. அங்க வந்து சுகதேவன் சொல்லி ஒரு வன்னியர் இளைஞர் அவரு தான் வந்து வன்னிய சங்கத்தை அப்ப நடத்திட்டு இருந்தார். அப்ப வந்து தேவர் சமுதாயத்தின் நகைமுகன் ஒரு பெரியவர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அப்ப கோவை செல்யன் இந்த 3 பேர் சேர்ந்துதான் அன்னைக்கு இந்த பெரும்பான்மை மக்கள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடைகிற பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கமே கூட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வன்னியர்ல இருந்து பிரதிநிதியா வந்தது சுகதேவ்தா. நீங்க அப்ப கூட அந்த 3 தலைவர்கள் இணைஞ்சு நம்ம செய்ய அப்ப வந்து தலித் அல்லாதோர் இயக்கமே வச்சிருந்தாங்க. ஆனா கூட நம்முடைய அமைப்பின் மூலமாக எந்த சமூகமும் ஒரு வன்முறையால் பாதிக்கப்பட்டது, நம்முடைய பேச்சால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு வரக்கூடாதுன்ட்டு மிக கவனமா இருந்தாங்க. நீங்க அதே மாதிரி தமிழ் தேசியவாதிய வந்த மாவீரன் குரு சொல்லி கொடுத்து அல்லது நான் பார்த்த பணியில் போடுறது நான் சமுதாயத்து பேரை சொல்லி அவன்டா எவன்டா போடுறாங்க. அது உணர்ச்சிகரமா போடுறது, அவங்க சிந்திச்சு போடுறது இல்லை. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி பண்றது எல்லாம் வந்து தடுக்கவங்க கருத்து. நீங்க அது சொன்ன அந்த வட மாவட்டங்கள்ல ஒரு சில நானும் பார்த்தேன். இந்த வட மாவட்டங்கள்லயே உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த மாவட்டம் சேர்ந்தவர். அந்த திவ்யா இளவரசன் திருமண பிரச்சனை வந்தது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அந்த விஷயத்துல நான் நேரடியா நான் மட்டும்தான் முதல் முறையா போனேன். இது ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும், மாவீரன் காடுடைய குருவும் தான் தெரியும். அந்த நாள் வரைக்கும் வந்து அது பாதிக்கப்பட்டது ஒரு வன்னியர் பெண் தான். ஆனா எனக்கு தெரிய பாமகவோ வன்னியர் சங்கமோ கடைசி வரைக்கும் தலையிடவே இல்லை. அது சாதி பிரச்சனை ஆகக்கூடாதுங்க அவங்க நேரடியா வரவே இல்லை. இப்ப தேமுதிக பிரபகர் நாகராஜோடைய பொண்ணுதான் அந்த வந்து திவ்யா. அதுல வந்து நான் தான் நேரடியா போயிருந்தேன். மருத்துவரையா கூட ஒரு சாதி பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டுல உண்மையா சொல்றீங்க, தமிழ்நாட்டுல எல்லோருமே வந்து பாமகவையும் காடுபட்டி குரு அவர்களையும் வன்னியர் சங்கத்தையும் தான் வந்து ஒரு சாதி வரியலுமா சித்தரிச்சாங்க. அப்ப நானே முழுமையா போய் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் உதவியெல்லாம் பண்ணிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கிட்ட வந்து எல்லா சமுதாயம் சேர்ந்து ஒரு கூட்டம் உருவாக்கணும்னு சொல்லி முதல் முறையில நான் பேசிட்டு வந்து நான் அப்ப நான் கட்சியில் சேர்ந்து 2012. நீங்க எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த வன்முறை சம்பவங்களை எந்த அரசியல் ஓட்டு வாங்க அரசியல் கட்சி விரும்பாதுங்க. இதை வந்து எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போக நினைப்பாங்க. ஆனா அந்த சமுதாய இளைஞர்கள் வந்து தன்னுடைய சாதி மேல் பற்று இந்த மாதிரி செயல் செய்யும் போது ஒட்டுமொத்தம் அந்த கட்சியோ அந்த சங்கத்தையோ அது சாராது அப்படிங்கிறதுக்காக விளக்கம் தர்றேன். இப்ப வன்னிய சங்கத்தின் தலைவராக இருந்த திரு காடுபெட்டி குரு அவர் இறந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கிட்ட ஆகிப்போச்சு, 2 வருட காலம் ஆகிவிட்டது. அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு ஒரு ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுறாங்க நிறைய பேரு. தமிழ்நாட்டுக்கு இழப்புன்னு நீங்க நினைப்பீங்களா? அவங்க நம் நாட்டினுடைய ஜனாதிபதியா அப்துல் கலாம் ஜனாதிபதி இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் மறைந்த பிறகு
தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அரசு கட்சியிலே இல்லை, அவர் ஒரு விஞ்ஞானி அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுவதான் குக்கிராமங்கள் வரைக்கும் அவருடைய புகைப்படத்தை வச்சு எல்லாமே அஞ்சலி செலுத்தினாங்க. தன்னுடைய குடும்பத்துல ஏற்பட்ட இழப்பு மாதிரி பேசினாங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சமுதாய தலைவர் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் மறைந்தவர் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் வன்னீரல் மட்டுமல்ல கொங்கு மண்டலத்துல எனக்கே தெரியாதுங்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவின்னு போட்டு நிறைய பேர் எல்லா ஊர்லி குருபுரத்தை போட்டு வச்சிருந்தாங்க. யாதவர்கள் வச்சிருந்தாங்க, தேவர்கள் வச்சிருந்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களே வச்சிருந்தாங்க. அப்போ எல்லா கிராமங்கள்லயும் காரணம் என்னன்னு சொன்னா அவர் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக பேசினாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சாரு. மேடைகள்ல பேசிட்டு நீ தலைவர் எல்லாம் மாதிரி மாறி மாறி பேசுவாங்க, நிஜத்திலேயே அப்படியே வாழ்ந்தார் அவர், ஒரு துளி கூட மாத்திக்கல. ரெண்டாவது பணம் சம்பாதிக்கல, யாரையும் பணத்துக்காக வந்து எந்த ஒரு தவறான செயலையும் வந்து ஈடுபடுத்தல. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மதிப்பு. அதே மாதிரி அந்த சுற்று வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா அத்தனை சமுதாய மக்களுக்கும் உதவியிருக்காரு, அவர் பல வகையில் உதவியிருக்காரு. நீங்க வறுமையில வாடிய குடும்பத்துக்கு எல்லாம் வந்து இவர் வாழ்ந்து கொடுத்துருக்காரு. நான் நேரடியா எல்லா அடுத்த முறை கூட நான் கூட்டமில்லாத போயிருந்தேன், அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியை கடந்து அந்த ஊருக்கே போகணுங்க, எல்லாருமே குருமணி போட்டா வச்சிருந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஒரு மதிப்புறு தலைவர். இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு ஆசை உண்டு. இப்ப எங்களுடைய சமுதாயத்துடைய மாபெரும் தலைவர் கோவை சரின் வந்து அவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர். திராவிட காலத்துல இருந்தாரு, பெரியாரோட நெருங்கி போனாரு, காமராஜ் வச்சு மாவட்டம் போட்டாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் நெருங்கி போனாரு. ஆனா சமுதாயக்கு ஆரம்பிச்சாரு. ஆனா ஆரம்பிச்சு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட மேடையில அவர் வன்முறையா பேசினதில்லை, எந்த சாதியும் துவேச்சதும் இல்லை. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் சாதியின் பெயரால் சண்டையிடக்கூடாதுன்னு பேசிட்டே கூட ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி தலைவர் தான் வந்து நீங்க மாவீரன் குரு. அவர் திருமாவளவன் அவர்கள் செஞ்ச சில தவறான செயலை கண்டிப்பதற்காக மேடையில் பேசினார் வழியே வேற எந்த சமுதாயத்தையும் துவாசிக்கவே இல்லை. கொங்கு மண்டலமே பாலக்கூடத்துக்கு வந்திருக்காரு, வந்துட்டு இங்க வந்து கொங்கு சமுதாயத்தை இங்க இருக்கிற அருந்தைய சமுதாயத்தை பெருமையா பேசிட்டு போயிருக்காரு. அதனால வந்து அவர் ஒரு மாபெரும் தமிழ் தேசிய தலைவரான சொல்றேன். கொங்கு மண்டலத்துல நான் கோவை சரியனுக்கு மணிமண்டபம் கட்டப்படல, அவருக்கு மணிமண்டபம் ஒரு சிலையும் அமைக்க கொண்டிருக்கிற காங்கை பகுதியில. அதே மாதிரி நம்முடைய மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு மணிமண்டபமோ ஒரு சிலையோ ஒரு அளவுல அமைக்க ஒன்று ஆசைப்பட்டிருக்கிறோம். அதுக்கான முயற்சி அந்த சமுதாயத்தை சாராத நபராக பாமகவில் இல்லாத நபராக நான் உட்பட பலரும் சேர்ந்து செய்யலாம் முடிவுங்கிறவங்க. நிச்சயமா அவருடைய நினைவு நாள்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். நன்றிங்க, நன்றி.